ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பல்கான ஆர்டர் தான் நம்ம அமுச்சு வைக்க போறோம். அதே என்ன, லண்டனுக்கு தான் அமுச்சு வைக்க போறோம். அவங்க வந்துட்டு ஆர்டர் கொடுத்து ஒரு 20 நாள் ஆயிடுச்சு, அமௌண்ட்டும் போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வாங்கி, அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட 25 வகையான பொருட்கள் தான் வந்து நம்ம வந்து எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இன்னைக்கு வந்து நான் இந்தியன் போஸ்ட்ல வந்துட்டு பார்சல் போட்டு விட போறோம். என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்றேன். ஆவாரம்பூ, திரிப்பூலா, முடக்கத்தான் பொடி, பச்சை கற்பூரம், அப்புறம் பிரண்டை பொடி, வெட்டிவேர், பன்னீர் ரோஸ், கலர்ச்சிக்காய் பொடி, கலர்ச்சிக்காய், வெல்லம், புளி, கட்டி பெருங்காயம், கலர் ப்ளவுஸு. நாங்கள் வீடியோவில் எல்லாம் போடுவோம்ல அக்கா, நாங்களாம் அது மாதிரி ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக கலர் ப்ளவுஸு. கறி மஞ்சத்தூள், கவுனி அரிசி, அப்புறம் கவுனி அரிசி மாவு, அப்புறம் நம்ம மாங்காய் வத்தல், சாம்பார்த்தூள், பித்தளை பொங்கு பானை, அந்த பானை கேட்டிருந்தாங்க 2 பானை, பித்தளை பானை, அப்புறம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்டி பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கரண்டி. அதுவும் பித்தளை. ஆமாம், இதுவும் பித்தளையிலே கரண்டி. மூடியும் பித்தளை. ஆமாம், மூடியும் பித்தளையிலே அது வாங்கியிருக்கோம். அப்புறம் இட்லி சட்டி கேட்டிருந்தாங்க, இட்லி சட்டி, இட்லி பாத்திரம் நம்மளோட, அப்புறம் புளியல், கஸ்தூரி மஞ்சள், அவரி பொடி, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, இது எல்லாம் சேர்த்து மொத்தம் 25 வகையான பொருட்கள் கேட்டிருக்காங்க. எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இவையெல்லாம் பார்சல் பேக் பண்ணி நம்ம போய் இந்தியன் போஸ்ட்ல போட்டு விட்டுறலாம். நம்ம வந்துட்டு உலகம் முழுவதுமே நம்ம வந்து நம்ம மண்ணை மாவை மசாலா வளம் அமைச்சு வச்சுட்டு இருக்கோம். உங்க யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு வெளிநாட்டில் உள்ளவங்க ஒரு 5 கிலோவுக்கு மேலே வாங்குறப்போ உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கம்மியாகும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்க வந்துட்டு 1 கிலோ இப்போலாம் வாங்குவாங்க, 1 கிலோவுக்கு கொரியர் சார்ஜ் இவ்வளோதான் ஃபிக்ஸெல்லாம் இருக்குது, எஸ்டி கொரியர்லாம், அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 கிலோ வாங்குறப்போ உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக இருக்குது கொரியர் சார்ஜ். நீங்கள் 5 கிலோவுக்கு மேலே வாங்குறப்போ கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக தான் நாங்கள் மினிமம் 5 கிலோ இல்லைனா 6 கிலோன்னு சொல்கிறது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி கொரியர் சார்ஜ் வந்து மாறுபடும். அதனால தான் இப்போ நான் வீடியோவில் வந்துட்டு இவ்வளவு தான் கொரியர் சார்ஜ்னு எங்களால் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறப்ப நான் போய் இந்தியன் போஸ்ட்டில் விசாரிச்சுட்டு இந்த கண்ட்ரிக்கு எவ்வளவு, இந்த கண்ட்ரிக்கு எவ்வளவுன்னு சொல்கிறப்ப அதை வச்சு தான் நாங்கள் வந்து பாசம் போடுவோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கும் மாறுபடுது. ஒரே இப்போ வந்து துபாய்க்குன்னா ஒரே ஃபிக்ஸடாக இல்லை, துபாய்க்கு இந்த டேக்கில் ஒரு கொரியர் சார்ஜ், நாளைக்கு ஒரு கொரியர் சார்ஜ், டாலருடைய மதிப்பு ஏறி இறங்குறதுனால கொரியர் சார்ஜ் மாறுபடுது. இப்போ இவங்க வந்து பணம் போட்டுக்கிட்ட அன்னைக்கு ஒரு கொரியர் சார்ஜ் இருந்தது, இன்னைக்கு நாங்கள் போட போகிறோம், இன்னைக்கு எவ்வளவு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல, போய் போட போகிறப்ப தான் எங்களுக்கு தெரியும். அவங்க ஆனால் எவ்வளோ கூட குறைச்சி வந்தாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு பார்சல் அமைச்சு வச்சிடலாம்.